வணக்கம். லைக் தமிழின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் விதுஷா பிரபாகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குச்சீட்டு அச்சடிக்க இன்னும் பணம் வழங்கப்படவில்லை, மீண்டும் தள்ளி போகுமா தேர்தல்? 2022 கடன் அட்டைகளின் பயன்பாடு அதிகரிப்பு. நீதித்துறையின் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தினால் பாரதூரமான விளைவு ஏற்படும், பீரிஸ் எச்சரிக்கை. மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் பலி. அமைச்சர் காஞ்சனவின் அதிரடி தீர்மானம். இரு குழுக்களுக்கு இடையே மோதல், ஒருவர் கொலை, இருவர் காயம். திங்கட்கிழமை முதல் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தொடர்வன பிரதான செய்திகள். வாக்கு சீட்டுகளை அச்சிடுவதற்கு தேவையான பணம் இல்லாத காரணத்தினால் தபால் மூல வாக்கு சீட்டை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. வாக்கு சீட்டுகள் அச்சிடுவதற்கு செலவாகும் பணம் இதுவரை செலுத்தப்படாததால் அதற்கான பணிகளை தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அரசாங்க அச்சக அலுவலகத்தின் பிரதானி தெரிவித்துள்ளார். வாக்கு சீட்டுகளை அச்சிட 152 மில்லியன் ஊழியர்களின் கொடுப்பனவிற்காக 52 மில்லியன் ரூபாய் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும், இதுவரை தம்மால் பூர்த்தி செய்யப்பட்ட அனைத்து பணிகளுக்கும் 40 மில்லியன் மட்டுமே திரைசேரியிலிருந்து செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022ஆம் ஆண்டில் வங்கிக் கடன் அட்டைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. 2021 டிசம்பரில் 19,2,719 அட்டைகள் செயற்பாட்டில் இருந்ததாகவும், 2022 டிசம்பரில் 19,52,991 அதிகரித்துள்ளது என்றும் மத்திய வங்கி அறிக்கைகளில் காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் 13,445 உள்ளூர் வங்கி கடன் அட்டைகள் மற்றும் 19,40,720 உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன் அட்டைகள் உள்ளன. மேலும் 2021ஆம் ஆண்டில் நிலுவைத் தொகை 133,285 ஆகும். இது 2022ஆம் ஆண்டில் 143,098 அதிகரித்துள்ளது என மத்திய வங்கி அறிக்கைகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கான நிதி விடுவிப்பு தொடர்பில் நீதிமன்றத்தின் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவை ஆளும் தரப்பினர் நாடாளுமன்ற சிறப்புரிமை ஊடாக விமர்சிப்பது முற்றிலும் தவறானது என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளை நாடாளுமன்ற சிறப்பு குழுவுக்கு அழைத்து அவர்களை விசாரணை செய்தால் நாட்டில் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்றும், ஆகவே நீதித்துறை சவாலுக்கு உட்படுத்தி அரசியலமைப்பை மலினப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த பிரேரணையை செயற்படுத்த வேண்டுமாயின் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள ரிட் மனுக்களை இடைநிறுத்த வேண்டும் என்றும், வழக்குகள் தொடர்பாக கட்டளை பிறப்பிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளை கேள்வி கேட்டால் சர்வதேச மட்டத்தில் பாரிய நெருக்கடிகளை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும் என்றும், நாட்டு மக்களும் நிறைவேற்றுத்துறை மற்றும் சட்டத்துறையை கடுமையாக விமர்சிப்பார்கள் என்றும் ஜி எல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். நிவித்த கலை போலீஸ் பிரிவில் நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் ரத்னபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலஸ்மலை தோட்டத்தை சேர்ந்தவரும் தெல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்பவருமான மேர்பின் செலமென் வயது 14 என்ற மாணவனே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தினமான மாலை 5:30 அளவில் நிவித்தக்கலை பகுதியிலிருந்து ரத்ராபுரி நோக்கி அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ரத்னபுரி வைத்தியசாலையில் பிரதேச மக்கள் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மேற்படி மாணவன் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் ஆபத்தான நிலையில் ரத்னபுரி பொது வைத்தியசாலையில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து குறித்து நிவித்தக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த மாணவனின் தாயார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்ற நிலையில் அவரது தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றதால் தனது சகோதரனின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தவர் என்று தோட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர்.
மென்சார சபை மற்றும் பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனம் என்பன தமது தொழிற்சங்கங்களுடன் செய்து கொண்ட கூட்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்ய உள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை வழங்கியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டு ஒப்பந்தங்களின்படி இரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களும் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பு, வருடாந்த போனஸ், இதர கொடுப்பனவுகள் மற்றும் பல நன்மைகளை பெறுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி தவுளக்கல்ல ஹந்தஸ்த பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக தவுளக்கல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தஸ்த பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த இளைஞர் தனது சகோதரரின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது சகோதரரின் வீட்டாருக்கு அருகில் உள்ள வீட்டை சேர்ந்தவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் போது குறித்த இளைஞர் கத்தி குத்து கீழக்காகி காயமடைந்து கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொழிற்சங்கம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி மேல், தென், மத்திய மற்றும் கிழக்கு ஆகிய நான்கு மாகாணங்களை உள்ளடக்கிய அனைத்து வைத்தியசாலைகளிலும் அன்றைய தினம் காலை 8 மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், ஊபா மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களை உள்ளடக்கிய அனைத்து வைத்தியசாலைகளிலும் எதிர்வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் இந்த பணி புறக்கணிப்பை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 15ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளையும் உள்ளடக்கிய பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள www.liketamil.lk என்னும் இணையதள முகவரி ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.